பச்சைக்கிள்ளி முத்துச்சரம் சினிமா பாணியில் பெண்களை நெருக்கமாக பழக வைத்து ஆபாச புகைப்படம் எடுத்து நூதன முறையில் பணம் பறிக்கும் கும்பலைச் சேர்ந்த இரண்டு பெண்கள் உள்ளிட்ட ஆறு பேரை சேலம் பள்ளப்பட்டி போலீசார் கைது செய்துள்ளனர். ஹனி டிராப் எனப்படும் பாலியல் வலை வீசி பணம் பறிக்கும் கும்பல் பிடிபட்டது எப்படி? சேலம் மாநகர் பள்ளப்பட்டியில் பிரபுராஜ் என்பவர் வசித்து வருகிறார். இவர் அருகே உள்ள லீ பஜாரில் மளிகை கடை ஒன்றை நடத்தி வருகிறார். குடும்ப தகராறு காரணமாக மனைவியை பிரிந்து பிரபுராஜ் தனியாக வீட்டில் வசித்து வருகிறார். கடந்த ஒரு வாரத்திற்கு முன்பு சேலம் பொன்னமாப்பேட்டை பகுதியைச் சேர்ந்த மும்தாஜ் பேகம் என்ற பெண் வீட்டு வேலை செய்வதற்காக வந்துள்ளார். அந்த பெண்ணிடம் வீட்டிலேயே தங்கி வேலை செய்வதற்காக ஒரு பெண் தேவை என்று பிரபுராஜ் கூறியுள்ளார். இதையடுத்து அக்டோபர் 26 இரவு மும்தாஜ் பேகம் வேறு ஒரு பெண்ணை அழைத்து கொண்டு இருவரும் பிரபுராஜின் வீட்டுக்கு வந்துள்ளனர். இவர்கள் இருவரும் வீட்டு வேலைக்காக பெண் ஒருவரை அழைத்து வந்ததாக குகை பகுதியைச் சேர்ந்த நித்யா என்பவரை அறிமுகப்படுத்தியுள்ளார். பின்னர் அவர்களை உள்ளே அழைத்து பிரபுராஜ் பேசிக் கொண்டிருந்த சிறிது நேரத்தில் ஒரு பெண் திடீரென தன் உடைகளை களைந்து அரை நிர்வாணமாக நின்றுள்ளார். இதை பார்த்து பிரபுராஜ் அதிர்ச்சியடைந்த போது இளைஞர் ஒருவர் திடீரென வீட்டிற்குள் நுழைந்து அந்த பெண் தனது மனைவி என்றும் தனது மனைவியுடன் தவறான உறவு இருக்கிறதா என பிரபுராஜிடம் கேட்டுக்கொண்டே இருவரையும் ஒன்றாக வீடியோ எடுத்துள்ளார். பின்னர் தன் மனைவியுடன் அரை நிர்வாண கோலத்தில் இருக்கும் வீடியோவை வெளியிட்டு விடுவேன் என கூறி பிரபுராஜை மிரட்டிய இளைஞர் உடனடியாக 1.5 லட்சம் ரூபாய் தரவில்லை என்றால் அந்த வீடியோவை பொதுவெளியில் அம்பலப்படுத்துவேன் என மிரட்டி உள்ளார். இதனால் அதிர்ச்சியடைந்த பிரபுராஜ் இந்த விவகாரம் வெளியே தெரிந்தால் பெயர் கெட்டுவிடும் என எண்ணி 1.5 லட்சம் ரூபாயை கொடுத்து அனுப்பி வைத்துள்ளார். ஆனால் மறுநாள் மீண்டும் அங்கு சென்ற அந்த இளைஞர் மேலும் 2 லட்சம் ரூபாய் கொடுக்க வேண்டும் என்றும் இல்லாவிட்டால் காவல்துறையில் புகார் செய்வேன் என்றும் மிரட்டி உள்ளார். இந்த நிலையில் பிரபுராஜ் பள்ளப்பட்டி காவல் நிலையத்தை நாடி நடந்த விவரத்தை புகாராக அளித்தார். புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்து போலீசார் விசாரணை நடத்தியதில் இந்த நூதன பணம் பறிக்கும் மோசடியின் பின்னணியில் 2 பெண் உட்பட 6 பேர் கொண்ட கும்பலுக்கு தொடர்பிருப்பது தெரிய வந்தது. இதையடுத்து நூதன முறையில் பணம் பறித்த சேலம் பொன்னமாப்பேட்டையைச் சேர்ந்த 35 மும்தாஜ் பேகம் என்ற லட்சுமி, குகைப்பகுதியைச் சேர்ந்த 35 நித்யா, கோட்டை பகுதியைச் சேர்ந்த 27 உமர் ஃபாரூக், 26 கோகுல், 55 பாட்ஷா, 26 வயாஸ் ஆகிய 6 பேரை பள்ளப்பட்டி போலீசார் நேற்று இரவு அதிரடியாக கைது செய்தனர். இன்று 6 பேரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். தொடர்ந்து கைதான நபர்களை காவலில் எடுத்து விசாரித்தால் மேலும் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகும் என கூறப்படுகிறது. பெண்கள் சிலரை வியாபாரிகள் மற்றும் பணம் படைத்தவர்களிடம் பழக வைத்து ஆபாசமாக பணம் எடுத்து பணம் பறிக்கும் கும்பலை சேலம் மாநகர போலீசார் கைது செய்துள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.